குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சனா. கண்ண மெசேஜ் வந்திருந்தது, கோல் வந்திருந்தது, எங்கே நிற்கிறீங்க எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி நிற்கிற இடம் சொல்லலாததால் ஒரு லைவ் உண்டு வேறு சொல்லிச்சினோம். அப்போ சரி, அதை கேட்டதுக்காண்டி ஒரு லைவ் உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் ரிஸ்க்ன்றது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பயன்பட்டு ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்த மாற்றி கொண்டிருக்கேன். அது தவிர நீங்கள் சில இடம் கேட்கலாம், இவர் நான் அவ்வளோ பெரிய ஆளோ ஓடி 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 ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ஆள் எல்லாம் இல்லை, பட் அதில் வந்து நான் சில சில அரசியல்வாதிகளை வந்து அவருடைய உண்மையான முகங்களை வெளியே சொல்லிட்டேன்னு சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. பட் அது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது. தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், சும்மா சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க. வடக்கில் இன்னும் அப்படி சூடு ஒன்றும் வரையில. மற்றது கணவரன்கிட்ட கேட்டவே அரசியலை வந்து நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கண்டு. அட் திஸ் மூமெண்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன், நான் ஒரு தனி ஆள் தானே, நான் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன் அவருக்கு நான் சொல்லுவேன் நான் இவருக்கு ஓட் போட போகிறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லைன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு எங்களை டிஎன்ஏ முழு பெரும் ஆதரவை தெரிவிக்கணும் எனக்கு தெரியும். அது தவிர எங்கள் அமைச்சர் டக்ளஸ் ஆனந்தாமல் அவரோட பக்கம் தான் நிற்கிறேன்னு தெரியும். எங்களை செலஸ்ட்ரீன் நான் வந்த பக்கம் தான் நிற்கிறேன். நீங்கள் செலஸ்ட்ரீனில் சொன்னால் நான் அப்படி ஓமன்னு சொல்லி போட்டு ஓடியதேன் நான் சொல்கிறாளுக்கு போட்டு விடுங்கோண்டு சிச்சி. நீங்கள் செலஸ்ட்ரீன் நான் எல்லாத்தையும் சந்தேகம் நினைக்கக்கூடாது அப்படி நான் சும்மா ஜோக்கு சொன்னான். அவர் ரெண்டு லோயர் அது மாற்றவே மாட்டேன். அது நான் தோற்று உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல்வி இல்லை, அது செலஸ்ட்ரீனோட தோல்வி. அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கரியரே வந்து இவர் பிளான் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்கள். அதால் திருஷ்ணா என்ன தூக்க விட மாட்டார்னு நினைக்கிறேன். தூக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. அது சம்மந்தமான சகல ரெக்கார்டிங்கும் எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல்லாக எத்தனை செகண்டில் என்னென்ன டைமில் யார் யார் எனக்குன்னு சொல்லியிருக்கணும். அதால் தான் இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஃபுல்லாகவே எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிஞ்சு கொண்டிருக்குது. அதோட அந்த புனிதன் ஆம்சர் வந்து இந்த கேஸில் வந்து இந்த மன்னார் கேஸில் வந்து சார் தான் எனக்கு செய்கிறார். அவர் கொடுக்கறது ஒரு காசும் இல்லை. அது மாதிரி அதை காசை கொடுத்தவருக்கு நான் அதை இது செய்யவும் இல்லை. இதுவரைக்கும் நான் எனக்கு என்னோட காய்ச்சல் வயசு எல்லாருக்குமே எல்லாருக்குமே பெரும்பாலும் தேங்க் பண்ணியிருக்கேன். கண்ணபேருக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ணலை. தேங்க் பண்ணாத லோயர்ஸ் வந்து நான் நிற்கிறேன்னு இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர் தான். நான் அவரை இண்டிவிஜுவலாக போய் காய்ச்சி தேங்க் பண்ணுவேன். அது தவிர இப்போதைக்கு நான் அந்த லோயஸ் விஷயமோ கோர்ஸ் விஷயமோ கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசியல் சம்மந்தமாகவும் கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் எங்களோட டிஎன்ஏன்ற விஷயத்தை பார்ப்போம். டிஎன்ஏல நான் நேற்று ஒரு வீடியோன்னு பார்த்தினேன். அதில் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து தாங்கள் யார் இந்த ஜனாதிபதி என்று நான் தீர்மானிக்கலைன்னு சொல்லி. ஆனால் பொது வேட்பாளரை போட்டிருக்கு நம்ம இந்த ஜனாதிபதி என்று தீர்மானிக்கலை என்று நம்ம 60 கோடி தாங்கள் பொதுச்சேவை காண்டி வேண்டியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு அது துப்புரவை விளங்கலை. அவைக்கே அது விளங்காமல் இருக்குமெனு நினைக்கிறேன். அதால் தான் எனக்கும் அது விளங்கலை. அதை விட வேறு இதில் என்ன சொல்கிறது, அந்த எங்களோட மன்னர் கேஸ் வந்து அது வந்து கல்ச்சரல் லோயர் தான் பார்த்து கொண்டிருக்கிறா. அவள் ஃபுல்லாக பார்ப்பாது, அது பிரச்சனை இல்லை. அதை விட மேட்டு எந்த லோயருக்கு வந்து மடத்தின் அண்ணாவும் சுலக்ஷனா லோயரும் அண்டப்புனித ஆம்சர் இருக்குல்ல, அதை அதை பார்த்துக்கொள்வினோம். அதோட எல்லாம் எடுத்து காய்ச்சிருக்கிறோம். லோயர்ஸில் ஒரு சேஞ்சும் பண்ணவும் இல்லை. அதை விட ப்ரொஃபஷனல் கேரியர் மற்றது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சில லோயர்ஸ் வந்து வந்து கொஞ்சம் இப்போ நான் கதைக்க விரும்பலை. பட் கொஞ்சம் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவைக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் இந்த நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவருடைய ப்ரொஃபஷனல் கரியர்னால டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். அவை வந்து தங்களோட ப்ரொஃபஷனலில் ஒர்க்கை செய்திருக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஒரு லோயராக அவை செய்திருக்கணும். அதில் எனக்கு ஒரு கவலையமோ இதே ஒன்றுமோ எதிர்ப்போ ஒன்றும் இல்லை. த ட்ரூ மேன் வில் நெவர் ஹேட் எனிபடின்னு சொல்லுவாங்க நெப்போலியன் சொன்னு நினைக்கிறேன். அதில் ஐ வாண்ட் டு பி எ ட்ரூ ட்ரூ மேன். என்னால் மற்ற ஆக்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனதிருந்தால் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றுமே நீங்கள் எழுத வேண்டாம். அது அவையோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ். அது வந்து அவ கேஸ் வின் பண்ணினால் அவட பேர் நல்லா போகும். அவள் கேஸ் தோத்தினம்ன்ற சொன்னால் அவட பேர் கீழே போகும். அவள் நிற்கிற நாங்கள் எந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அரசியலில் வந்து நான் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு ஓட் போட மாட்டேன்றது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட்ஸ். அது நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படி போடாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் விரும்பினா போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இது ஜெனரல் எலெக்ஷன் இல்லை. இது வந்து ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் இல்லை. இது வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல்.
அதை தவிர இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிற ஒன்றும் இல்லை. பட் அது இந்த இன்னொரு நான் லைவ் ஒன்று வந்து சொல்கிறேன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் போகிக்குள்ள இவருக்கு சார்பானாரன்னு சொல்லி ட்ரீட் பண்ண விட்டுடணும் அப்படி என்றுதான் காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேன். நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிக்கு ஒரு நாளுமே அப்படி இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுகள் வந்து பேஷண்ட்டில் காட்டினது இல்லை. 98 டாக்டர்ஸ் ஜெஃப்னாவில் வந்து அப்படி செய்ய மாட்டேன். அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அப்படி டவுட்டுன்றா நான் பேருடைய சொல்கிறேன். அதை வயசு நாங்களுக்கு வருத்தம்னு சொன்னால் குமரன் சார்ட்டையோ பேரானந்த ராயா சார்ட்டையோ அல்லது வந்து கௌரி மேடத்திட்டையோ அல்லது வந்து சைக்கேட்டு சம்மந்தமான சிவன் சார்ட்டையோ சிவாசன் சார்ட்டையோ அப்படின்னு சர்ஜன் ரவிராஜ் சார்ட்டையோ ஆர்டியோ கொண்டு காட்டுங்க. அது அப்படி செய்கிற ஆக்கள் இல்லை. அவங்களெலாம் கடவுள், கடவுளுக்கு மேல என்னுடைய தெய்வங்கள்னு சொல்கிறேன். எனக்கு படிப்பிச்சது அது வந்து யாராக இருக்கலாம், சிவாசன் சாராக இருக்கலாம், அதையெல்லாம் கடவுளுக்கு மேல கோபி அண்ணாவாக இருக்கலாம், கோபிசங்கர் சார், ஸ்ரீகிருஷ்ணா சார், அது யார், அவையெல்லாம் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ அவை வந்து நடமாடும் தெய்வம், ரெண்டு தெய்வங்கள் அது ஒன்று ரெண்டு பேர் டாக்டர்ஸ் என்ற பேரில் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து முழு பேட்ட பேரையும் கெடுத்து கொண்டிருக்கணும். அது அவை அவையாக இப்போ ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வந்து என்னை கூப்பிட்டு சாதாரண ஒரு ஒரு சாதாரணமான ஒரு அர்ச்சனை நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சார்கிட்ட ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபஸர் குமணன் சார்கிட்ட அல்லது ப்ரொஃபஸர் சிவன் சார்கிட்ட அல்லது எங்களோட ப்ரொஃப் கீதாஞ்சலி மேடத்திட்ட யாராவது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி என்னை அங்கே வர சொல்லினா நான் வருவேன். பிரச்சனை இல்லை. வந்து நான் வீட்டை அப்பலஜைஸ் பண்ணி கேட்பேன். நான் விட்ட பிள்ளைகளுக்கு செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மீட்டிங் ஒன்றை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் உடைய இந்த பிரச்சனையை டாக்டர் சம்மந்தமான பிரச்சனையை முடிச்சு வர நல்ல நினைக்கிறேன். இந்த டாக்டர்ஸின் பிரச்சனையை வந்து இவை வந்து அரசியல் ஆக்கினோம். அது எனக்கு விரும்பலை. பட் ஒன்று ரெண்டு புடப்பட்ட டாக்டர்ஸுக்கு வந்து அவையே சொல்லுவினோம், இல்லை அது இன்கொயரி எடுத்து நடக்கணும்னு சொல்லி என்னால் அவை தங்கண்ட நான் ஃபைனல் இயரில் அப்பாயின்மெண்ட் இருக்க ஹிஸ்ட்ரி எடுக்காமல் விட்டதுக்கு எடுக்க கீதாஞ்சலி மேடம் என்ன ஓட்டுக்கு வழி அளவிட்டுருக்கா. ஸோ அவை சொல்ல மாட்டினம் இந்த சிந்துஜா அந்த பிள்ளை வந்து செத்ததுக்குரிய நாங்கள் மூடி மறைப்போம் பண்ண அவர் நான் சொல்ல மாட்டினோம். அது வந்து அவையிட்ட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ். அதை வந்து அவை செய்வினம் வடிவா. அது சிவன் சாராக இருக்கட்டும் அல்லது சிறியன் சாராக இருக்கட்டும் வியோஜி அல்லது யாராவது யாராவது ஆளாக இருக்கட்டும் அவை வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து வேற போக மாட்டோம். ஸோ அதே யாராவது கிரியேட் பண்ணி அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர்ஸ் பிரச்சனை வந்து இந்த அரசியலுக்குலேருந்து விடுபட்டு போயிடும். டாக்டர்ஸ்ன்ற பேரும் வந்து இதுக்கு மேலேயும் டேமேஜ் ஆகாது. இல்லை நீங்கள் இவ எல்லாரையும் வச்சு முக்கியமாக டாக்டர் சத்யமூர்த்தி மாதிரியான ஆக்களை வந்து டாக்டர்ஸுக்கு நடுவில் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் அது மிச்ச டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அது சம்மந்தமாக இந்த ஜிஎம்ஓஏ எல்லாத்தையும் நீங்கள் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ் தான் அதை பற்றி டிசைட் பண்ண வேணும். ரைட், அந்த விஷயம் முடிஞ்சது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நாங்கள் மூணு அடுத்த லைவில் சந்திப்போம். நான் நினைக்கிறேன் இனி வர ஒரு கொஞ்சம் நாளைக்கு பெருசாக லைவில் வர மாட்டேன். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஐம் இன் சேஃப் ஹேண்ட். ஓகே. ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக இருந்த என்ன வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம். கிணவேற்ற மனசில் உறுத்தி கொண்டிருந்தது. அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் ரங்கினா பிறகு, அதாவது சாதாரண வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை அத்தியட்சர் பதவியிலிருந்து நீக்கி 2024 ஏழாம் மாதம் 3rd வந்த இன்குவரி, மினிஸ்ட்ரியால் வந்த இன்குவரி, அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்குவரிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக, அதாவது நான் வைத்திய அத்தியராக பிளவிட்டுருக்கிறேன்றதுக்காண்டி மினிஸ்ட்ரியிலேருந்து 3, ஒரு தமிழ், ஒரு சிங்களம், ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்குவரி அவன் இன்குவரி போர்ட்லேருந்து வந்து அவன் இன்குவரி ஸ்டேட்மெண்ட் வந்து 8rd, 7th 8th எடுத்துட்டுனா இப்போ 8th 14th 17th ஆகுது. ஏழாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் உண்டகால் மாதம் தாண்டி முன்னே இன்குவரி எடுத்துட்டுனா எடுத்துகிட்டு 16rd, 7th 16th எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினா அப்போ செக்ரட்டரி டாக்டர் பாலிதமாய் பாலசு, டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து அசேலசு குணவர்த்தனஸ், அசேல குணவர்த்தனஸ் வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸாக அப்படி வந்தவர்னு சொல்கிறேன். ஸ்ரீதரன் சாரை பற்றியும் நான் சொல்கிறேன். எல்லா விஷயத்தையும் வழியாக சொல்கிறேன். எங்கண்ட கெசட்டின் படி, ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸின் படி, எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சகல அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். அது பொது சேவைகள் ஆணைக்குழு. ஆனால் அந்த கெசட்லேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டு கிடக்கு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸை சூஸ் பண்ணுறது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி. சரிதானே? அதால் 2017 நான் இன்டர்ன் செய்யக்கல கல்போவிலையில்
கொழும்பி ஸ்பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டப்பண்டு கழுபோயிலுக்கு ஜம்ப் பண்ணின டாக்டர் அசேல குணவர்த்தன் அவர்கள், அசேல அவர் அங்கே இருந்து திடீரெண்டு டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்து டாக்டர் அனில் ஜெயசிங் சார் இருக்கேக்கில் கோவிட் தொடங்கின நேரம் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வராருன்றதுக்காண்டி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் மாற்றப்பட்டு எங்களுடைய தற்போதைய இருக்கிற ஜனாதிபதியின் ஆதரவாளரான அசேல குணவர்த்தன சார் வந்து ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடித்து வந்தவர் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக. இது பொய்யண்டா போய் வழங்கப்படுங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பட்டது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது ஜூஎன்பி ஆட்சி காலம் இருந்தது. அப்போ இவர் பிரதமராக இருந்தவர் கண்ட இப்போ இருக்கிற ஜனாதிபதி அந்த நேரம் வந்து குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் வந்து இவர் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்தவர். அண்டிலிருந்து இந்த வரைக்கும் இவர் டிஜியாக தான் இருக்கிறார், டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் தான் இருக்கிறார். அவருடைய பேர் டாக்டர் அசேல குணவர்த்தன சார். ஆனால் உண்மையாகவே அந்த டைமில் வந்து டிஜியாக வரக்கூடிய சீனியோரிட்டி டேலண்ட் எல்லாம் இருந்தது யாருக்குன்னு சொன்னால் குமார விக்ரமசிங்க சார் இருக்கு. அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிற சீனியர் மெடிக்கல் அட்மின் வந்து குமார விக்ரமசிங்க சார் ஒன்று, ரெண்டாவது டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக இருக்கிற எங்களோட பிளானிங் யூனிட்ல இருக்கிற ஸ்ரீதரன் சார் இருக்கு ரெண்டாவது, மூன்றாவது வந்து சாம்பிகா மேடத்துக்கு, அதாவது வந்து சாம்பிகா விக்ரமசிங்கன்னு சொல்ற இப்ப டிடிஜி என்சிடியா இருக்கிற மேடம், இந்த மூன்று பேருக்குன்னா அப்ப பொட்டன்ஷியல் இருந்தது டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸா வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஹையராக்கி ஓர்டர் சொல்றேன், மேல உள்ள ஹையராக்கி வந்து மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர், அதுக்கு மேல பிரசிடென்ட் எஸ்எல் கிரேட் பண்ணமெண்டாம் சொல்லலாம், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லாததால் நான் சொல்லல மினிஸ்டர். அதுக்கப்புறம் செக்ரட்டரி டாக்டர் பாலிதி மகிபாலசு, முதல் இருந்த செக்ரட்டரி வந்து இம்யூனோகுலரின் கேஸில் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டார். அதுக்கு பிறகு இப்போ செக்ரட்டரியாக வந்தவர் பாகிஸ்தானில் இருந்து டாக்டர் பாலிதி மகிபாலசு, ஹி ஹாஸ் அ குட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன் ஸ்ரீலங்கா. அவர் வந்து இப்போ டபிள்யூஹெச்ஓ ரிப்ரசன்டேட்டிவ் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் வந்து, ஜூஎன்ஓ டபிள்யூஹெச்ஓன்னு ஞாபகம் இல்லை. இட்ஸ் அ ரிமார்க்கபிள் கேரியர் மைபால சார்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேராக கதைக்கிற சான்ஸும் கிடைச்சிருக்கு. சார் என்ன விரட்டதுக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸும் கிடைச்சிருக்கு, திருப்பி விரட்டத்துக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸும் கிடைச்சிருக்கு. வீல் டாக் அபவுட் இட். அது வந்து ஃபெனாபிடி சென்டர் ரூமில் நடந்தது. அதுக்கு பிறகு அதாவது நான் கூப்பிட்டு 20 வருஷம் டெரரிசம் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்ன பாலி மைபால சார், எப்படி வசதி இப்போ நான் சொல்லுவேன். அதை விட வந்து டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் நான் நீரை மூஞ்சக்கே சொன்னேன் முகத்துக்கு, எனக்கு சிங்களத்தில் சொல்ல ஆசை மூணடக்கி வா டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசேல குணவர்த்தன சார்கிட்ட சே ஒவ்வொத்தமான மாற வச்சினே வரதுன்னு தவுள் வேணும் மாற கப்படியா இன்னும் சார் சேர்க்கி எனக்கு மட்டும் விசுவாசக்காரன் பேக்கியில் மம கியூவா கவுது டிஜி சைட்டியா பெனாமட்டி சைட்டியா மகே ஃபோன் ஒக்கோமெட்டிக்க கலவலா ஏத் மங்க வர கோடின்னு தீனா கோமக்கே வந்தது எப்படி வசதி. அந்த ரெக்கார்டிங் 3.5 மினிட்ஸ் ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன் இந்த ஃபோன்ல இருந்து எல்லாமே பிடிங்கிட்டு தான் என கொண்டே வச்சு ஒரு சின்ன 2021 7/16/17/22 எனக்கு டேட் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் எப்படி வசதி. இவ விரட்டி நான் வேணேன் என்ன 20% டெரரிசம் ஆக்டிக்காக தள்ளு வேணுண்டவே ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டி வந்து வச்சு இவன் மூன்று பேரும் அஞ்சு பேரும் பனாப்பட்டி சைடு ஆஃபீஸில் இருந்து மேக்ஸிமம் என்னை கஷ்டப்படுத்தினவே, ஃபர்ஸ்ட் அவர் இவன் வந்து என்னை விரட்டினவே, செகண்ட் அவர் என்ன எந்த விஷயத்தை கேட்டவே, மூன்றாவது வந்து தம்பி நீ சொல்கிற சரி கொஞ்சம் ஸ்லோவாக்கு நாங்கள் எல்லாருமே அட்மின் ஃபேமிலின்னு எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வரிகள் யாராவது சிங்களத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்கடா. அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வாரன் பிரச்சனைக்கு வாரன் அது வந்து பாலித மாயபாடசம் சரியான நெல்லம் என்று நான் நினைக்கிறேன். அதை விட பனாபட்டீஸ்வரம் சரியான நெல்லம்னு நாங்கள் நினச்சி கொண்டிருந்தாங்க அவரும் போயிடல என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவது வந்து டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் எனக்கு நெல்லம்னு சொல்கிறதுக்கே மனம் கேட்கல. அந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூவில் கூட சிங்கம் தப்பிட்டு அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் அப்படி கபடியான் எனக்கு அடித்த லெட்டர் இருக்குதான் இங்கே, அதாவது வந்து இங்கே பிடி லெட்டர் அடிக்கிறார் வித் த வேர்பல் கன்சென்ட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் யூ ஹவ் பீன் ரிக்வஸ்டட் டு டெம்பரலி பீன் ரிமூவ்ட் அண்ட் ரிவர்ட் பேக் டு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் என்று வாயால் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன் வாயால் கடித்த கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது, அவர்கிட்ட கடிதம் எடுங்க, அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுற அத்தாரிட்டி இல்லை. ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கெசட் டாக்குமெண்ட் வரும் 2014 அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது அப்பெண்டிங் அத்தாரிட்டி யாருண்டு எப்படி வசதி ரைட் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே. அதுக்கு பிறகு இவர் அப்படி தான் இவர் வந்தவர் யார் நம்மளோட சிங்கக்குட்டி அசேல குணவர்த்தன சார் வந்து வந்ததுக்குரிய ரீசன் வந்து மினிஸ்டரால் அது இப்போ இருக்கிற மாண்புமிகு மகிந்த சாரி மாண்புமிகு மகிந்த ரணில் மகி சாரி என்ன பேராக இருக்கு ரணில் ஜெ ரணில் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங்க ரணில் ராஜபக்சே இல்லை ரணில் விக்ரமசிங்க அவர்களால்
கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல சார், அசைல ஐயா சரி தானே, அசைல குணவர்த்தன சார். இப்போ இந்த பிரச்சனையிலையும் சில விலைகள் காய்க்கலாம், கோர்ட் ஆஃப் கண்டமெண்ட் சொல்லிடுவாங்க, சப்ஜுடிஷரி ஜூரன்றாங்க, அது எல்லாத்தையும் விடுவோம். திருப்பி இங்கே வரேன் சாவச்சேரிக்கு, சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவேன்னு சொல்லி இந்த இன்குவரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது 2024 7/3 ஸ்டார்ட் பண்ணினது, 8/13 வரைக்கும் இங்குவரி செஞ்சோண்டே இருக்கணும். இப்போ இங்குவரி அதே போல சரிதானே, அதே போல இன்குவரி செய்யணும். அதுக்கு வந்து நான் வந்து எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா, அது முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்க போகிறேன், அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டிருந்தேன். எப்போவுமே நாங்கள் உதவியோரால்கிட்ட கேட்டால் செய்த உதவியை மறக்கக்கூடாது, செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுலையும் பிள்ளை இல்லை. அப்போ அவர் சொன்னவர், நான் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்குன்னு ஒரு கதை ஒன்று வரைக்கும் அவர் ஆவி சார் ஆவி கோல் பண்ணி சொன்னவர், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி, அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார், உண்மையாகவே என்னை பாசமாக்குமோ நினச்சிட்டேன். அதுக்கு பிறகு காலம் காலமாக இந்த இன்குவரி ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும், அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையாக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன், அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஆ போயிடுவேன். ஸோ இங்க ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார், எங்களுடைய கேபினட் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா. அவர் ரெண்டு பேருக்கும் சொல்லலையேன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவச்சேரி போனால் நான் வென்றுவேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருக்கு எதிரானிப்பேன், அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அப்போதும் எதிர்பார்த்தேன் என்னென்னு சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும், நான் தமிழ் மக்களுடைய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை நான் இந்த பாட்டில் செய்வேன். தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர், தமிழ் என்று சொல்கிறோம், தமிழ் தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே. நான் அந்த அரசியல் செய்வேன், ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவரோட காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணணும், தண்ட வாரிசாக தன்னுடைய ஒரு ஆள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது எல்லாத்தையும் அவர் நான் இதை பற்றி அவருடைய கதைக்கல கதைக்கலன்னா கதைக்கலாம், பட் ஒரு மனசுக்கில் இருந்தது, மேபி அது செலஸ்டின் அண்ணாவாக இருக்கலாம், யார் ஒரு ஆள் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும், ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்று அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார், நான் உடைக்கிறனோட பயமும் எனக்கு இருக்குது, பட் நான் அதை உடைக்கவும் விரும்பேன், அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும், அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது, அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும், அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்லா க்ளோஸாக இருக்கிறா சொல்லியிருக்கணும். ஒரு கட்டில படுக்கிறையில் ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன், அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது, நல்ல பக்கங்கள், நல்லது நல்லதுன்னு சொல்லணும், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும். சாந்தனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவர் தான் இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார், அந்த விஷயங்களை நல்லா செய்யணும். ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க, நீங்கள் என்ற முதுகூட குத்திட்டீங்க சரிதானே. அதால் எனக்கு சார் உங்களை இப்போ ஒரு துப்புரவாக நம்பிக்கை இல்லை, உங்களை நம்பிக்கை கொண்டு தானே இல்லை யாரும் சொன்னவன் நீ டக்ளஸ் இந்த ஆளான்னு சொல்லி சொல்லி சார் இப்படி பேர் பாய்க்கிறதுக்கு. அப்போ கூட நான் ஜோதிச்சினான், அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை, ஏன்டா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன், என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்பொழுது, நான் சாதாரண ஒரு வைத்தியன், எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஸ்ரீதரன் ஐயா என்ற முதுகூட குத்துறார், மச்ச மட்டக்களப்பு மீளங்கள் அங்கால் இருந்து பறையடிச்சு கொண்டிருக்குது, எல்லாரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான். அவர் தான் ஃபஸ்ட்டாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன, அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க, அந்த கேபினெட் மினிஸ்டர் என்ற பவரை பாவச்சு நீங்கள் எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாவச்சரிக்கை விட்டுருக்கலாம், விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அரசியல் செய்யாது என்று, நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சிருப்பேன் சார். இப்போ நீங்கள் என்னை ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மன்னாரப்பட்டு மாதிரி சொல்கிறேன், அதிலே நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நான் சொல்ல விரும்பல இந்த அது கோர்ஸில் இருக்குது. எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர், அவர் சில பேர் சந்தித்தவர், சந்தித்த பிறகு நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பலை சொல்ல விரும்பலை, பட் உங்களுக்கு அது தெரியும், பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் கொள்வீனம் சரிதானே. இப்போ சார் நான் இப்போ இந்த லைவ் போட்டதுக்கு காரணம், அந்த ஹையராக்கி ஆர்டரில் செக்ரட்டரி டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார். இப்போ திருப்பியும் இன்குவரியில் இன்குவரி ஃபோம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்குவரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் வந்து ஸ்ரீதரன் சார் அவருக்கு தமிழண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், அது எல்லாருக்குமே தெரியும். இவன் எங்கள்ட கொளிச்சின பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழண்டபடியாக. ஸ்ரீதரன் சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன், உங்களுக்கு அவர் பிடிக்காட்டி நான் ஒன்றும் செய்யலாது, சரியான சிம்பிளான மென்ஷன், அந்த தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சாமானியம் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது. அது அப்படி பார்க்குறேன், நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க சார் அசைல சார், ஏதாவது செய்யிருக்கீங்க சம்படி ப்ளீஸ் டிரான்ஸ்லேட், அசைல சார் என்ன செய்யிருக்கார் ஸ்ரீலங்காவுக்கு, ஒன்றுமே செய்யலை. சம்பிகா மேடம் கஷ்டப்பட்டு டிடிஜி
எம்எஸ் என்சிடியா இருக்கிறா, எம்எஸ் இல்ல என்சிடியா இருக்கிறா. அதை விட விஜய் விஜயசூரிய சார் கேஸ் எல்லாம் நடந்துருக்கு. இப்படி கென்ன விஷயம் கதைக்கலாம். சம்படி பிளீஸ் டிரான்ஸ்லேட் ஓ லெட் மீ டெல் திஸ் இன் இங்கிலீஷ் ஓ சம்படி கேன் டேக் திஸ் அ கட் அண்ட் சென்ட் இட் டு தெம் ஸோ இட் வில் பி வெரி ஃபேவரபுள் ஃபார் யூ. ஒன்ஸ் டாக்டர் குமார விக்ரமசிங்க சார் அண்ட் டாக்டர் ஸ்ரீதரன் சார் வாஸ் இன் அ காம்படிஷன் டு பிகம் டிஜி. All of a sudden, with a political influence, Director General Health Services has been appointed instead of Anil Jaisingh, sir. He was a very brilliant DG once upon a time, probably in 2019 or 20. So now, we are not letting Kumar Vikramasinghe, sir, as well as Sridharan, sir, to become a DG just because of the political influence in the Ministry of Health. Thank you. நீங்க யாராவது ஒரு ஆள் வடிவா தயவு செய்து கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க, அடுத்த இன்குவரி அடிக்கட்டும், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். எப்படி வசதி? ரைட். பிரச்சனைக்கு வாரன், இது கென்ன விஷயம் கழிச்சிட்டேன். ஒன்று, டக்ளஸ் சார், டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன செய்தார்? ஏமாத்திட்டார். முதலாவது அவர் ஏமாத்திட்டார்னா ஸ்லோவாக 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 அடித்து திருப்பி சாவச்சியில் கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதுலேயும் தண்டை ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயங்களை தாங்க நோவும் பரவாயில்லையா, நோவும் தானே கதைக்கிறோம். சரி, நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார், என்ன மறந்துட்டீங்க. ஸோ நான் உங்கள் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கல, உங்களை துரோகி என்று சொல்லல, உங்களை கதைக்கல, உங்களை பற்றி ஒரு வருஷம் நான் கதைக்கிறேன் சார். நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன். நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார். நான் உங்களுக்கு கடைசி ஒரு மாதமாக உங்களுக்கு கோல் எடுக்கல, கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன். நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்லணும். உங்களை சரியான பாசமும் எதுவும் வச்சிருந்தனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கேக்கில்ல, நீங்கள் ஒரு சரியான ஜெனுவின் பர்சனாக எல்லாரும் சொல்கிறபடியாக சொல்கிறோம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. எங்கே நிற்கிறீங்க? வந்து பம்பளப்படியில் என்ன ஃப்ளட்ஸில் நிற்கலாம், உங்களுக்கு பிரச்சனைடா சொல்லுங்க ஓப்பு என்று சொன்னது. மற்றது வெளிசட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னதெல்லாம் இப்படிப்பட்ட வரிகள். அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஆனால் சார், இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்டஹால் மாதமாக இந்த இன்குவரி ரிப்போர்ட்டை இழுத்தடிக்கணும். ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருந்த உண்டு, நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அது அப்படியே இருக்கட்டும், கடப்பில் இருக்கட்டும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு அதிலேருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் மாற்றினேன், ஏஎன்ஏ திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாற்றிடணும்னு, ஜெனோஸோட்டை மாற்றிடணும், பிடிஆர்டி கூட குழப்பிடணும், பிடிஆர்டி கன்சர்டன் இல்லை, ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சு ஒன்றரை சில்லறை வேலை செய்தவர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மாதிரி சில்லறத்தனமாக எல்லாம் ஆட்டமாட்டம் அலாப்பம் அலாப்பிட்டு ஓடுவோம், வந்து போலி அடி கேட்கல டப்பண்டு இல்லாத குழாப்பம் இல்லை செஸ்ட்ல அடி கொண்டு மேசை தள்ளுவோம் அலாப்பி வேலை பார்த்தவை. அதுக்குள்ள ஒன்று ரெண்டு பேர் தூர இருந்து கல்லால் அறிஞ்சவை. யார்? சித்தார்த்தனாக்கள், சிறுதரனாக்கள், என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாமல் திடீர்னு கிரிக்கெட் மச்சுக்குள்ள ஃபுட்பாலை கொண்டு அடிச்சாக. சரிதானே? அப்படி எல்லாரும் செய்யுங்க சார். உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது, உங்களோட ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்தே சொல்லுவோமே சார். உங்களோட பக்கத்தில் கேட்க நான் உங்களோட கழிச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன். நான் உங்களை இவ்வளோ பாசமாக கழிச்சிருப்பேன். நான் கழிச்ச ஃபோன் ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி நானால் இப்போ என்னடா சார், பொதுமக்கள் தான் வாக்கு போட பயணம். அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம், ஆனால் செஞ்சால் அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி. நான் திருப்பி சாவச்சேரி இந்த சில சில வீடியோக்களை பார்க்க நான் கவலையாக இருக்குது. அதில் ஹாஸ்பிட்டல் தான் நேற்றும் உள்ளுக்குள்ளே போனால் ரங்க பயம் இருந்தது, கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லிடுவேன். இந்த வீடு சார், அது வீட்டிலேருந்து தளர்த்திட்டு உங்களோட அரசியலை செய்கிறீங்க. நான் தோப்பேன்னு நீங்கள் நினச்சனீங்க, சனம் பின்னால் நிற்குது. எல்லாம் சனம் தானே சார் ஓட் போடுறது. நாங்கள் தனியாக ஒரு 5,000-10,000 ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கனவேரே எனக்கு எடுத்து சொல்லி போடணும். தம்பி, நீங்கள் தச்சமயம் எங்கள்ட அமைச்சரோட வெளியால் வருவீங்களா இருந்தால், சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் உண்டு. இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல. செலஸ்டின் அண்ணா வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ. அவர் என்ற லோயர் அது, ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரியேட் பண்ண மாட்டார். இன்கேஸ் டவுன் கிரியேட் பண்ண வேறு இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுப்பேன் சார், நீங்கள் ரெண்டு லோயர்லேருந்து. பட் அவர் ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர். அவருக்கும் ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்குது. அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நெல்லமெண்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்களோட நீங்கள் துரோகம் செய்தீங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு என்ன அவரில் என்ன கோபம் வரும்? சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள். கதைக்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது. இப்போ சில சின்னாவை வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன். எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நான் ஒப்பனாவே கதைக்கிற டைப். எனக்கு வந்து ஒரு ஒளிவு மறையும் இல்லை. என் பர்சனல் லைஃப் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் ஒளிவு மறைவேண்ட சாமானே இல்லை சார். இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் சாவேன்.
நீங்கள் நான் குத்தினா சொல்லுவேன் குத்துறியிறேன். இப்போ கோல் எடுத்து எனக்கு நான் நீதான் நாளைக்கு எம்எஸ் என்றால் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன், சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் உலகத்தில் இல்லையாண்டு, நான் உண்மையாக உண்மையாகவே கலைக்கிறேன் சார், இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யலை, எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார், எனக்கு இருக்கிற எதிரி இல்லை, அவங்க தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வந்துடும், உயிர் தங்களை போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி ஆகராக தான் எதிரியாகவில்லை. எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸும் ஒரு பொதுமகனோ என்னை கூடாமழுதின பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை, நான் சாதாரணமான ஒரு சாதாரணமான மனுஷன். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் சார், நான் உங்களில் இவ்வளவு பாசமாக உங்களோட இருந்து நான் இது ஒரு உண்மையாகவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதினான், எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, அதான் நான் சார் அந்த லைவில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம், ஏன் அவனை திருப்பி விடையில்லையண்டு, உங்களோட வாக்கு கூடும், நானும் திருப்பி சாவச்சேரி போயிடுவேன் சார். அதுக்கு பிறகு உங்கள்ட ஆக்கள் கென்ன பேர் எடுத்து எனக்கு சொன்ன சார் அரசியலுக்கு போகும் நான் வந்து, அப்போ அவைக்கு உங்களுக்கே விளங்கியிருக்கோம் எனக்கு எவ்வளோ பயம் உண்டு, வெளிநாடு கனடாவில் இருந்து உங்கள்ட ஆக்கள் கென்ன பேர் எடுத்து சொன்னவே அரசியலுக்கு போக வேண்டாம், அரசியலுக்கு போக வேண்டாம், நீங்கள் வைத்தியராகவே இருங்கோ வைத்தியராகவே இருங்கோண்டு, அதை நான் தீர்மானிக்கலாது, இந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும், எனக்காண்டி சாரது கனவடியில் ரோட்டில் இருக்காங்க சார், இப்போ போட் ரோட்டில் போய் நான் நின்று அதை நடிக்க போகிறேனாண்டு, நான் சாரது முன்னும் 10-15 பேர் சாவாங்க, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்ன அடிக்கிறதுக்கு சனம் திலத்தில், ஆனால் உங்களை எல்லாம் திலத்தி இருக்குது சனம், எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃப்ட் கோனர்ன மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார், இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு, நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாம், அதுக்கு உங்களோட அரசியல் எதிர்காலம் எனக்கு தெரியலை, நீங்கள் இவ்வளோ காலமே எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றாள், ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விரும்பலை சார், என்ன டைம் இருக்குது எலெக்ஷனுக்கான நாள் டைம் இருக்குது சார், என் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்கோ, அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளையன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் அடித்து சரின்னு எடுத்து காட்டுறேன், நான் ஒரு பிள்ளையுமே விடையில சார், ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல, ஒட்டு டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல, அவனவன் தன்னுக்கு நெஞ்ச தொட்டு சொல்லட்டும் எனக்கு விளங்கும், என்ன பெரிய கூடாமலியின ஆக்களுக்கும் எல்லாம் அவர் சொல்லியிருக்கேன், இந்த நான் நினைக்கிற மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மன்னாரை எல்லாத்தையும் குழப்புறது சார் சரி அனுப்பலை, பாவம் சார் அந்த பிள்ளைகள், அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார், அவங்களுக்கு அம்மா இல்லாம இல்லை, கஷ்டப்பட்ட குடும்பம் சார் அவங்க, ஒரு நாளைக்கு அவங்க வீட்டை போய் பாருங்க, உங்களை அழியல் மண்டே ஏதாவது உதவி செய்யுங்க சார், அப்போ நீங்கள் மனசில் மக்களின் மனசில் எங்கேயோ போயிருவீங்க, ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்குறேன்னு அரசியலை அரசியலாக செய்வோம் சார், மனசத்தன்மையானதை மனசத்தன்மையானதான் பார்ப்போம், ஒரு டாக்டராக டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன், ஒரு நாளுமே கழிசற வேலை பார்க்க மாட்டேன் சார், நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தான் நீங்கள் செய்கிறீங்களா சார், நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ளே போவேன், அது அன்பு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் சார் மேக்ஸிமம், ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார், 5 நாள் சந்தோஷமாக இருந்தேன், நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்ன கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்க நாங்கள், அங்கேயே எனக்கு 2 பொடி கார்டு போட்டு 2 படிகள் வந்திருந்தவங்க என்ன ஒருத்தரும் தொடக்கூடாது, அப்படித்தான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன், ஆனால் கஷ்டமில்லாதே கண்ணால் பார்த்தினான் சார், அதை பற்றி நான் கதைக்க விரும்பல, கக்கு சொல்ற அதே இடத்துல தான் சாப்பாடும் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது, எங்களை அரசியல்வாதியில் ஒருக்கா 7 மண்டா போய் மன்னர் சாரி வவுனியா ஜெயில பேரங்கோ, அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்து ஒரு நாள் அவனோட இருந்து கதைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், 5 நாள் நான் வெளியாக தான் வரைய காரணம், இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி வரேன், இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார், நான் வந்து அங்கே இருக்கைகளே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 1 இல்லை 2 இருக்குது, ப்ரெஷர் எல்லாம் கூடுறது எனக்கு, எனக்கு பிபி இருக்குது, நான் ட்ரக் எடுக்கல, எனக்கு டயபெட்டிக் இருக்குது, நான் அதுக்கு மருந்து எடுக்கல, எனக்கு தெரியும் சாப்பிட இதில் டாக்டர்ஸ் கிளம்பி பார்த்து கொண்டு இருப்பினோம், இந்த குளுக்கோஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணி கொண்டு நான் 126 ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கெட்டை சாப்பிட்டு 94-98 திருப்பியும் கொஞ்சம் 70-60 வரைக்கும் டப்புனோட போய் சீனியை வாய்க்கில் அள்ளி போட்டு தண்ணியை குடிச்சு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜில் மேனேஜ் பண்ணி கொடுத்தேன், அங்கேயும் கிணக்கு பிரச்சனை இருக்குது, அந்த அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரையில ஐ மீன் பிரசனுக்கு வரையில பேஷண்ட்டை தொட்டு பார்க்குறையில எல்லாருக்குமே பெரண்டோல் தான் கூடுபடுது, சரியான மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அங்கேயும் இருக்குது சார், அதெல்லாம் நாங்கள் கதைச்சா சார் திருப்பி சிறைச்சாலைக்கு எதிராக இவர் கதைச்சாருன்னு திருப்பி உள்ளே போட்டுருவாங்க, எனக்கு கதைக்கிறதா கதைக்கலான்னு நான் இருக்கு, ரூபாசிங்கம் அண்ணா நீங்கள் அதை பார்த்துட்டுப்பீங்க நினைக்கிறேன், நீங்கள் தான் மெடிக்கல் எம்மோ அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட்டையாவது கையால் தொட்டு பேரங்கோ, அவங்க சில பேர் உண்மையான வரியில் இருக்கிறாங்க, கண்ணில் இல்லாமல் இப்படி கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால் வந்திருக்கிறத்தனே நீங்கள் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் நான் நிற்கிற அதை கூப்பிட்டு பார்த்துருக்குவீங்க, வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே நான் வேணும், அதான் எந்த பொலிசி என்ன அப்படி, எனக்கு எம்எஸ் பதவி ஒன்றும் வேண்டாம், என்ன வவுனியா ஹாஸ்பிட்டல் சிறைச்சாலையிலே எம்ஓ பிரிச்சு நான் மாற்றி விடுங்க சார், நான் அங்கே வேலை இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு, எங்களை படிக்கிறதுக்கு இங்கே தானே வேணும் சார், கணக்கு விஷயம் கதைக்கு இருக்கு, இப்போ இந்த லீகலுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க, நான் அந்த அது ஜெயிலை பற்றி சொல்கிறேன் சரி, எனக்கு பாவம் சார், 500 பேர் ஒரு உருடத்துக்கு படுத்துருக்காங்க, இப்படி பான் அடுக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் அடுக்கிறது பான், ஒரு தலை இப்போ இந்த ஹால் டால் தலை ஹால் தலை ஹால் அப்படி தான் அடுக்கிறது, இந்த கையில் இப்போ பேர உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த ரேஷன்
இந்த கையிலிருந்து இந்த ரேஷன் சார், என்னோட இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன். எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த அடகு, இந்த அடகு சார், கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான். ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லை, என்னோட 5 வருஷம் நினைப்பேன் நான் பரவாயில்லை. நான் அவங்களோட இருப்பேன், அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையை நான் கேட்கல. இந்த 5 நாளில் வெளியே போகணும்னு மேடம் கேட்கிறேன். எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளுக்கே இருந்து அவங்கள்ட்ட கதையை கேட்கணும் வந்து சில சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோர்ஸுக்கு வெளியால் கோர்ஸுக்கு எதிரான போயிடும். ஆனால் சில பேர் அப்பா அவியல் அங்கே வந்து சரி சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பல. நான் இந்த டாபிக்கு வரேன் சார். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்களோட நல்ல மதிப்பை பெறலாமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் தெளிவாக சொல்லுகிறேன், நான் டக்ளஸ் ஐயாவின் ஆள் இல்லை. எல்லாரும் சொல்லிக்கொண்டிருந்தீங்க நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆளுண்டு இல்லைன்னு சொன்னான். கேட்கல நீங்கள் டக்ளஸ் ஐயாண்ட ஆளுண்டீங்க இல்லைன்னு சொன்னான். அப்போவும் நீங்கள் கேட்கல. இப்போ ஆட் யாருன்னு சொல்ல போகிறீங்களா? ஏதாவது ஒரு பேருன்னு சொல்லுங்க. அதற்கு நான் இன்னும் அவர்கிட்ட சம்மந்தமாக சொல்லி வர்றேன். இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கள் ஜிபி கணக்கெலாம் கிடக்குது. இல்லை அதையும் விட்டா சார், இது எலெக்ஷனில் நான் பலதாக போயிருந்தேன் சார். இப்படி ஆக்களை போட்டுங்களை சுற்றுவானுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார்.